அன்பர்களே, நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், ஒரு வீட்டில் குலதெய்வம் வெளியேறுது அப்படின்னா அதற்கான ஒரு சில காரணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய குலதெய்வம் எந்த காரணத்தினால அவங்க வீட்டை விட்டு வெளியேறுது அப்படிங்கிறத ஒவ்வொருவருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த வகையில் முதல் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் குலதெய்வம் வெளியேற ஆரம்பிச்சிடும். நாம் குடியிருக்கக்கூடிய நம்முடைய வீட்டை ஒரு சுத்தபத்தமாக தெய்வாம்சமாக வச்சுக்கிறல அப்படின்னா அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது. ஒரு விஷயத்தை மனசில் நல்லா வச்சுக்கிறோங்க, லக்ஷ்மி கடாட்சம் இல்லாத வீட்டில் எந்த தெய்வமுமே நுழையாது. அதே போல் தன்னுடைய தாய் தந்தையர் இல்லை தாத்தா பாட்டிக்கெல்லாம் அந்த வயதான காலத்தில் பார்த்துக்கிறாமல் அவங்கள துன்புறுத்துனாங்க, ஒருவேளை சாப்பாடு கொடுக்காமல் அவங்கள துன்புறுத்துனாங்க அப்படின்னா அந்த வீட்டில் குலதெய்வம் வீட்டை விட்டு வெளியேறிடும். வீட்டை விட்டு வெளியேறின பிறகும் பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வமே நமக்கு பலவிதமான தடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும், வாழவே விடாது. ஆரம்பத்தில் வாழ விடலாம், அது என்னைக்காக இருந்தாலும் நம்முடைய குலதெய்வமே நமக்கு எதிரியாக திரும்பும். இது ஒரு காரணம். மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, சில வீடு பக்கத்தில் மயானம் இருக்கும், சுடுகாடு இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, சுடுகாட்டில் பணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கதை வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பார்ப்பாங்க. வீட்டு சன்னல் வழியாகவோ இல்லை வீட்டுக்குள்ளேருந்து இப்படி எட்டி பார்க்குறது, பக்கத்துலேயே சுடுகாடு இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே பணம் எரிகிறத எட்டி பார்த்தாங்க அப்படின்னா அது ஒரு தோஷம் மாதிரி வந்து பிடிக்கும். அப்படி பண்ணும்போதும் நம்ம வீட்டில் குலதெய்வம் தங்காது. அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய தூரத்தில் மயானமோ சுடுகாடு இருந்துச்சு அப்படின்னா, அங்கே பிணம் எரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டு சன்னல்கள் எல்லாம் சாத்தி வச்சுருங்க. யாரும் வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்காத அளவுக்கு சாத்தி வச்சுருங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வெளியே எறிகிறோம், மயான சாமிகள் பேய் விசுவாசிகள் வந்து வீட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிடும். இது ஒரு காரணம். அதே போல் நம்மளுடைய அங்காளி பங்காளிகளுக்குள்ளாகவே சொந்த பந்தத்துக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா செய்வினை வைக்கிறது, இந்த ஏவல் பண்ணுறது, கோவில் குளம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சில பேர் சண்டை போட்டுக்கிட்டு கோவில் குளம்னு சொல்லுவாங்க, இது போலெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வம் வீட்டில் தங்காது. இது வந்து நிறைய பேருக்கு தெரிறது கிடையாது. இப்படி சண்டை போட்டுக்கிட்டு நீங்களே நாங்களும் கோயில் குளம்னு சொல்கிறது, இந்த செய்வினை ஏவல் ஒரே குடும்பத்துக்குள்ளேயே பண்ணும்போது அந்த குடும்பத்தில் தெய்வ பலம் இருக்காது, தெய்வம் தங்காது. இன்னும் ஒரு காரணம், நிறைய பேர்கள் பண்ணக்கூடிய ஒரு காரணம், கிராமத்துலலாம் இன்னமும் செய்யக்கூடிய ஒரு காரணம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, வீட்டில் முக்கியமானது தெய்வ வசிக்கக்கூடிய ஒரு இடம்னா பூஜை அறை. இந்த பூஜை அறை பார்த்திங்க அப்படின்னா எப்படி வச்சுருப்பாங்கன்னா, பாத்ரூம் பக்கத்தில், அடுத்து பாத்ரூமுக்கு முன்னாடி பூஜை அறையாக இருக்கும், பின்னாடி பாத்ரூமாக இருக்கும், அப்படி வச்சுருப்பாங்க. இல்லைனா பூஜை ரூமுக்கு பக்கத்திலே பாத்ரூம் இருக்கும், இல்லைன்னா பூஜை ரூமுக்கு ஏற்ற மாதிரி கிச்சன் இருக்கும், பூஜை ரூமுக்கு பக்கத்தில் ஒட்டியே கிச்சன் இருக்க மாதிரி இருக்கும். இது போலலாம் பண்ணுவாங்க வீடு கட்டும்போது. இது ரொம்ப நிறைய வீடுகளை நான் அதை பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு சில வீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரே அறையில் பாதி வந்து பூஜை அறையாகவும் பாதி பாத்ரூமாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது குலதெய்வம் இல்லை, எந்த தெய்வமே தங்காது, லக்ஷ்மி கடாட்சமே இருக்காது. இது போல் குலதெய்வம் வீட்டை விட்டு வெளியேறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த ஐந்து காரணங்கள் எல்லாரும் பண்ணக்கூடிய தவறுகள். அதனால தான் நான் இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு காரணமாக சொல்லியிருக்கேன். ஆனால் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது, முக்கியமான அஞ்சு காரணங்கள் இது. ஏன்னா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு தவறுகள் இது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் மந்திர தந்திர மாந்திரிக பரிகார விஷயங்களை நீங்கள் மென்மேலும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.